Hi friends, welcome to BLV channel. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு கிளே அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கார்ட்போர்ட் பெயிண்ட் வச்சுட்டு ஒரு சூப்பரான கிளே கிராஃப்ட் செஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபெவிக்ரில் மோட்லிட் கிளே தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பேக் வந்து 20 ரூபீஸு. இதில் ரெண்டு பேக் இருக்கும், ஹார்ட்னர் அப்புறம் ரெசின் பேஸ்ன்னு சொல்லி ஈச் வந்து 25 கிராம்ஸ், டோட்டலாக 50 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இது ஷாப்பிங் மால் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் நான் வாங்கியிருக்கிறது. இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேக்கெட்ஸு. ஸோ அதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஹார்ட்னரு, இது வந்து ஹார்ட்னர். அப்புறம் ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு ரெசின் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்து தான் நம்ம வந்துட்டு கிராஃப்ட் செய்யணும். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிச்சுக்கிறேன், பிச்சுட்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கிறேன் ரெண்டுலேயும். நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து தான் கிராஃப்ட் செய்யணும். அந்த ரெட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒயிட் கலர்லேயும், இந்த ப்ளூ பேக்கெட்குள்ளே இருக்கிறதும் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். இந்த ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டோட்டலாக ஒயிட் கலர் கிடைக்கும். ஒயிட் கலர் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் வந்து கிராஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் இப்போ நான் ஈக்குவல் நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கோங்க, பவுட்ரு சேர்த்திங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் கொஞ்சம் பவுட்ரு சேர்த்தேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக இருந்தது. இப்போ நான் பவுட்ரு கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். இப்போ ஒயிட் கலரில் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கிளே ரெடி. இதில் கொஞ்சோண்டு பிச்சு நம்ம வந்து தனியாக வச்சுருங்க, கொஞ்சமாக போதும். அப்புறம் மீதியை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மீதியே வந்து நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன், பவுடர் போட்டு சப்பாத்திலாம் அப்படி தேய்ப்போம். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு லீவ்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஹோம்மேடாக நான் பண்ணேன் ஒரு மோல்டு, தெரியுதா, லீவ் ஷேப்பில். ஸோ அது வந்து வேணும்னா கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு ஹோம்மேட் மோல்டு வந்து எப்படி செய்யுது அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலாம். அந்த மோல்டு வந்து வச்சு இந்த கிளேயை வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சூப்பராக கட் பண்ணிச்சு. இந்த மோல்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம இன்னும் நிறையா ஷேப் பண்ணலாம், ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி நிறையா ஷேப் பண்ணலாம் மோல்டு. ஓகே, இப்போ இதே மாதிரி இதுலேயும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு இந்த லீவ்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஓகே, இப்போ மீதி இதையும் வந்து தேய்ச்சி அதுலேயும் இந்த மாதிரி லீவ்ஸை வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் அதில் வந்து பென்சில் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லீவ்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த கிளேலாம் எடுத்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பிச்சை வச்சோம்ல, அந்த கிளேயை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி பெருசாக வந்துட்டு ஒரு த்ரெட்டு மாதிரி வந்து இங்கே பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் இருந்தால் போதும், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெருசாக பண்ணணும் நீங்கள், நான் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்ட்போர்டு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து ஃபெவிகால் எடுத்து அதில் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அதை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஃபெவிகால் மாறி இருந்தது, பட் ஃபெவிகால் பிராண்ட் இல்லை. இது பார்க்கவே தண்ணி ஃபெவிகாலும் கலந்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது டைரெக்டாக நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏன் கவர் பண்ணுறோம்னா, அப்போனா பின்னாடி நம்ம பெயிண்ட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்க்க கிராஃப்ட் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் கிளே கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம எப்போயுமே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டு பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீதி இருக்கிறத பின்னாடி திருப்பி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் நீங்கள் வந்து ஃபெவிகால் எடுத்து அதை வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த க்ளூ இருந்ததுனால இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுவே பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸி. இன்னும் இது எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, இப்போ அவ்வளோதான் ஆயிடுச்சு, கொஞ்சம் காய வச்சுருங்க.
இப்போ காஞ்சிருச்சு. நான் ஃபெவிக்கல் அக்லரி கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் பிளாக் கலர் எடுத்து ஃபுல்லாக இப்போ நான் வந்துட்டு அடிக்க போகிறேன். ஃபுல்லாக நான் அதில் வந்து கலர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கலர் பண்ணி பார்த்தேன், பட் பெயிண்ட் ரொம்ப செலவாச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக வாட்டர் எடுத்துகிட்டு பண்ணேன். ஸோ கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த காய வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இதை நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கிளே எல்லாத்தையும் நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் இருக்குல்ல, ஸோ ஃபெவிகாலில் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி இதை ஸ்டிக் பண்ணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கம்மை வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பெருசாக வந்துட்டு லைன் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் எடுத்து நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்துக்கேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அந்த லீவ்ஸு அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அந்த குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சுருந்தால, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். அப்புறம் மீதி 2 லீவ்ஸ் வந்துட்டு டாப்பில் கொஞ்சம் லீவ்ஸு எக்ஸ்ட்ரா டை இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக டைம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்டிக் பண்ணியாச்சுல. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு டார்க் க்ரீனும் அப்புறம் வந்துட்டு ஒயிட்டும் எடுத்திருக்கேன். நான் பெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மெட்டாலிக் கலர் கூட எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஷேட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து டார்க் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ இருக்குல்ல, ஸோ எல்லோ எடுத்து அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்க்க அந்த லீவ்ஸ்லாம் அழகாக இருக்கும். வீடியோவில் வந்து அவங்களுக்கு அதாவது தெரியல அந்த இதெல்லாம். நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து சன்ஷைன் வந்து காமிக்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக எல்லோ டச்சப் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்குல்ல அந்த லைன் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டெம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபுல்லாக டார்க் க்ரீன் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் இந்த லீவ்ஸில் வந்துட்டு லைட்டாக ஒயிட் அண்ட் டார்க் க்ரீன், ஸோ லைட் க்ரீன் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி வந்து பண்ணுறேன். அப்புறம் கீழே இருக்கிற லீவ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி எல்லோ பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அந்த 3 பீட் சட்டை வச்சோம்ல, ஸோ அந்த செரீஸ் மாதிரி, ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ டார்க் ரெட் எடுத்து நான் வந்து அதில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் ரெட்டு தான், பட் வீடியோவில் பார்க்க லைட்டாக ஆரஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ டார்க் ரெட்டு தான். ஸோ அதை எடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நான் வந்து சிம்பிளாக பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் லீவ்ஸு இன்னும் அந்த செரீஸ்லாம் அதிகமாக பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இந்த கிராஃப்ட் நான் லைட்டாக சும்மா சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் நிறையா லீவ்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டில் வந்துட்டு பிஎல்வி ஷேனர்னு சொல்லிட்டு பெயிண்ட்டால் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டாட்டை நடுவில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்தாவது எழுதிக்கலாம், இல்லாட்டி வேணாம்னா சும்மா அப்படியே விட்டுடலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சன்ஷைனில் வந்துட்டு காமிக்கிறேன். பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.